சில பேர் வந்து இந்த படத்தை பார்க்காமயே சில விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுங்க. அவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் பார்க்க படத்தை பார்க்காம வந்து விமர்சனம் பாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கொஞ்சம் அழுவ வச்சுட்டாங்க. மற்றபடி படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. படம் நான் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். என்னன்னா உண்மையிலுமே ரொம்ப ஃபீலிங் டச் ஆகுது, ரொம்ப அழுதுட்டு தான் இப்போ பேசக்கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. எமோஷனல் படம் தாங்க அது. உண்மையிலுமே நடந்துருக்குது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ அந்த வழி, இப்போ தெரியுது. இப்போ உணர்றோம் நாங்கள் அந்த வழியை ரொம்ப. இதை வந்து சில பேர் வந்து இந்த படத்தை பார்க்காமயே சில விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுங்க. அவங்களாம் மற்றவங்கெல்லாம் பார்க்க படத்தை பார்க்காம வந்து விமர்சனம். பா ரஞ்சித்தால மாரி செல்வராஜில் தான் இந்த சினிமா துறையே கெட்டு போகுதுன்னு சொல்கிறார், பயில் வாங்குறாங்க. நான் அதை அவருக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நியாயமாக இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு பதிவு போடுங்க, நியாயமாக இருக்கிறவங்ககிட்ட பேட்டியை எடுக்க சொல்லுங்கள், பயில் வாங்குறாங்க. நான் அதனை அவரெல்லாம் வந்து பேசுகிறதுக்கே இந்த படத்தை பற்றி அருகதையே கிடையாது, பயில் வாங்குறாங்க. நான் அதெல்லாம் அவர்களாம் படம் வந்து என்ன மாதிரி அருமையாக எடுத்திருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கெட்ட சீன், ஏதாவது ஒரு அரிய குறைமையாக ஏதாவது ஒரு சீனு வருதா? நல்லா இருக்குது, அருமையாக குடும்பத்தோடு வந்து பார்க்குறாங்க, ஃபீலிங்கோடு இந்த படம். இந்த மாதிரி படம்லாம் எப்போ அந்த காலத்தில் இப்போ பார்த்த படங்க மாதிரி ஃபீலிங் ஆகுது, ரொம்ப டச்சிங் ஆகுதுங்க படம். நான் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக எடுத்திருக்காரு. அந்த ரெண்டு பசங்க இப்போது அந்த ரெண்டு பசங்க இன்னும் படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கான்செப்ட் வந்து இந்த படத்தில் அதான் படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நடித்தா கூட நல்லா இருக்கும். ரெண்டு பசங்க நல்லா ரொம்ப ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பசங்க. நூற்றுக்கு நூறே கொடுக்கலாம் சார் அந்த மாதிரி படம். இந்த மாதிரி படம்லாம் பார்க்குறதே இல்லை சார் இப்போல்லாம். எங்கே சார் வருது இந்த மாதிரி படம்லாம்? படம் எப்படி சொல்லுது? படம் நல்லா இருந்தது ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா வந்து கடைசி சீன் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாரையும் கொஞ்சம் அழுவ வச்சுட்டாங்க. மற்றபடி படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. மியூசிக் சந்தோஷ் நாராயணத்தோட நல்லா இருந்தது. அவரோட ஃபேன் தான் நாங்கள். நல்லா இருந்தது ப்ரோ. கடைசி சாங் கிளைமேக்ஸில் வந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அவரோட டெம்பு ப்ரோ. அது அந்த மாதிரி ஒரு சீன் கொண்டு வந்துட்டாரு, அதனால வந்து அவர் அந்த மாதிரி ஜேர்னலில் போகிறது எல்லாருக்கும் பிடிச்சது ப்ரோ. ஃபைன் ப்ரோ. ரேட்டிங் 10 to 10 கொடுக்கலாம் ப்ரோ. படத்துல ரொம்ப விஷயம் ரொம்ப சென்டிமெண்ட் தான், ரொம்ப அட்டாச் பண்ணிருக்காரு, சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் தான். மத்தபடி படத்தை பத்தி குறல எது சொல்றாங்க? அவர் எடுக்கிறது எல்லாமே ஒரே ஸ்லாங்கில் தான் வந்துட்டு இருக்கு. அவர் எடுக்கிறது எல்லாமே இந்திய ஸ்லாங்கில் தான் வந்துட்டு இருக்கு. மேபி அவர் ஆக்ஷன் மாவா எடுத்துருக்கலாம், பட் இதே மாதிரி தான் அவர் எடுத்துட்டு இருக்காரு. அது அவர் ஸ்லாங். அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டேரக்டர் ஒரு மாதிரி இவர இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு படத்துல உங்களுக்கு? படத்துல பாத்தீங்கன்னா டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு சொல்ல முடியாது. படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா போகுது, போர் அடிக்கல. படம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்து, லாக் அடிக்கிற மாதிரி இல்லை. எல்லா சீனும் கொஞ்சம் நல்லா தான் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட் ரொம்ப ஓவர் ஆகிருக்கு. நல்லா மியூசிக் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நார்மல் பார்க்கல, ரொம்ப மோசம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். 8.5 கொடுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கு ப்ரோ, கண்ணெல்லாம் கலங்கிச்சு எங்களுக்கு. உண்மையில சூப்பராக இருக்கு, சூப்பரா, உண்மையில சூப்பரா. நான் படமே பார்க்க மாட்டேன், படம் பார்த்துட்டு கண்ணே கலங்குது. எல்லாருக்கும் படம் பாருங்க. மியூசிக் எல்லாமே பக்காவாகுது ப்ரோ.